Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு chicken biryani பண்ண போறோம். தம் பிரியாணி தான் பண்ண போறோம். எப்படி பண்றோன்றத பார்க்கலாம். இப்போ நான் oil விட்டுட்டேன். 6 ஏலக்காய். நான் இப்போ இன்னைக்கு செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி தான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி மசாலாஸ் தான் நான் எடுத்துக்க போறேன். ஏற்கனவே ஸ்பைசஸ் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல போட்டு அரைச்சதுனால ரொம்ப கம்மியாவே எடுத்துக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்க நேரம் பார்த்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நீட்ட நீட்டமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் போது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் நல்லா வதங்க பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்க போறேன். இது கூடவே நான் புதினா சேர்த்துக்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் 1/2 கிலோ, கொஞ்சம் அதிகமா. உங்களுக்கு 1/2 கிலோ ரைஸ் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியா சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ மசாலோட டேஸ்ட் அதில் இறங்கணுன்றதுக்காக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பிரியாணியில் இருக்க சிக்கன்லேயும் நல்ல டேஸ்ட் இருக்கும்.
மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஏன் தக்காளியை வந்து சிக்கனுக்கு அப்புறம் சேர்க்கிறேன் அப்படின்னாக்கா, தக்காளி நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஸோ நமக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா வரணும், ப்ளஸ் தக்காளியோட டேஸ்ட் நம்ம வந்து தெரியணுன்றதுக்காக தான் இப்போ இந்த இதில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. தயிர் இப்போ ஒரு 100 ml தயிர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1 kg செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 200 ml எடுத்துக்கலாம். ஸோ நான் அதில் பார்த்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். உங்ககிட்ட கல் உப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், என்கிட்ட பிங்க் சால்ட் இருக்கு, அதனால நான் அதை சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வடித்து வச்சுருக்க சாதம், இப்போ நான் இதை நம்மளோட கிரேவியோடு எடுத்துக்க போறேன். வடிச்சு வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஃபுட் கலர் போட்டிருக்கேன். அதை நான் கொஞ்சமாக மேலே போட்டுட்டு இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லலாம் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம்மில் வச்சு ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம தம்மிலிருந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வடித்து போட்டதுனால பார்த்தீங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர். ஸோ பிரியாணி ரெடி. உங்களுக்கு நான் இப்போ இலையில சர்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஸ்வீட் சிக்கன் 65, ரைத்தா, ஒரு முட்டை, சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு வெஜ்ஜு சால்னா செஞ்சுருக்கேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய், பாய் பாய்.